அஸ்லாம் அலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்ஜான் சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நெய் சோறு பகாரா சோறுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மட்டன் தால்ச்சா எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த மட்டன் தால்ச்சா செய்கிறதுக்கு நிறைய கறியோ தேவைப்படாதுங்க. கடைகளில் மார்கண்டம் எலும்புன்னு கேட்டு வாங்கி செய்தாலே போதும். அதுவும் கால் கிலோ அளவுக்கு மார்கண்டம் எலும்பில் சூப்பராக டேஸ்டியான மட்டன் தால்ச்சா எப்படி செய்யலான்றது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தால்ச்சா செய்ய மட்டன் கால் கிலோ மார்கண்டம் எலும்பு எடுத்திருக்கேன். அதை குக்கரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்கிறேன். ஒரு வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துடுறேன். மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் சேர்க்கணும். நான் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் வந்து இதில் சேர்த்துருக்கேங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்கணும். சேர்த்துட்டு கலந்து விட்டுடுறேன். இது இப்படியே இருக்கட்டும். தால்ச்சாவுக்கு பருப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு கிண்ணத்தில் 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதே அளவில் 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பும் எடுத்திருக்கேன். அதாவது துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் ஒரே அளவுகளில் எடுக்கணுங்க. இப்போ அதை நல்லா களைஞ்சி, பருப்பை நல்லா களைஞ்சி எடுத்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து குக்கருக்குள்ளே வச்சுருக்கங்க. இந்த பருப்பை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எலும்பில் கூட சேர்த்து வேக வைக்கலாம். ஆனால் பருப்பு குழஞ்ச மாதிரி ஆகிடும், அதனால தான் தனியாக வேக வைக்கிறேன். இதோட 1/8 பல் பூண்டை சேர்த்துருக்கேன். பெருங்காயம் கொஞ்சமாக சேர்க்குறேன். குக்கரை மூடி 6 விசில் வர அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணுங்க. 6 விசில் மிதமான தீயில் குக்கர் இருந்தது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பருப்பு ரொம்பவும் குழையாமல் கரெக்டாக வெந்திருக்கு. நமக்கு மட்டனும் நல்லா வெந்து வந்திருக்குங்க. இது இருக்கட்டும். இப்போது ஒரு பாத்திரத்தில் 50 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்ச பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்க்குறேன். அதோட 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். 2 பழமான தக்காளியாக கட் பண்ணி அதையும் வதக்கிடுறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். ஒரு லெமன் சைஸுக்கு ஊற வச்சுக்கிறேன். அது இருக்கட்டும். இப்போ வெங்காய தக்காளியை இந்த அளவுக்கு நல்லா வதங்கி எடுத்துக்கணும். வதங்கின பிறகு வேக வச்ச அந்த மட்டனை அந்த தண்ணியோட பாத்திரத்தில் சேர்த்துடுறேன். சேர்த்த பிறகு 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்க்கிறேன். 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்க்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்க்கிறேன். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துடுறேன். நல்லா கொதித்த பிறகு 1 முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் ஒன்றா சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக கத்திரிக்காய் வந்து குழஞ்சி போயிடுங்க. முருங்கைக்காய் வெந்து 1-2 நிமிஷம் பொறுத்து கத்திரிக்காய் சேர்க்கிறேன். 4 கத்திரிக்காய் போல் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கத்திரிக்காய் வெந்த பிறகு நம்ம வேக வச்சோம் இல்லையா பருப்பு, அதையும் இதோட ஆட் பண்ணிடுறேன். 1 தேங்காய் பத்தையை நல்லா மிக்சியில் மழுமழுன்னு அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துடுறேன். இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகளை தூவிடுறேன். இப்போது இதில் மாங்காய் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 மாங்காய் 8 துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு புளி சேர்க்கிறேன். நம்ம ஏற்கனவே ஊற வச்சோம் இல்லையா அந்த புளியை கரைச்சி தாங்க சேர்த்துருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சிருச்சு. நம்மளுக்கு
சுவை மிகுந்த மட்டன் தால்ச்சா தயாராகிடுச்சுங்க. இதில் பாருங்கள், பருப்பு ரொம்ப குழையாமல் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி தாங்க இருக்கணும் கன்சிஸ்டன்சி. போக போக இறுகி உங்களுக்கு சூப்பராக ஆகிடும். நமக்கு மட்டன் தால்ச்சா ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு கிண்ணத்துக்கு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போட்டுருங்க. மறக்காமல் ரம்ஜான் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். ஹெல்த்தி ஃபுட் ஹெல்த்தி லைஃப் வீடியோ வாட்சிங். தேங்க்யூ. இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.